السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله وفي الفرقان الحميد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد المبارك وسلم عليه. وقل أنيتم இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் உள்ள முஃமினான முஸ்லீமான அனைவர்களின் மீதும் பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்ஆவிற்காக வேண்டி வருகை தந்திருக்கிற, இனி வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நீங்காமல் நிறைவாக நிலவட்டுமாகுக. ஆமீன். வாழும் காலங்களில் அல்லாஹுவை பயந்தும் அவனுடைய கட்டளைகளை பின்பற்றியும் அவன் வழங்கிய எண்ணிலடங்கா ஞானத்துகளுக்கு நன்றி செலுத்தியும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் சுன்னத்தான வழிமுறைகளை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றி அன்னவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் ஜியாரத்தையும் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலாவினுடைய அலப்பெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைவதற்குண்டான நாட்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக ரமலான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகின்ற பாக்கியங்களில் அளப்பெரும் பாக்கியங்களில் ஒன்று. அந்த அடிப்படையில் ரமலானை அடைவதற்கு முன்னால் நாம் சில முன் தயாரிப்புகளை செய்வது ரமலானை சரியான முறையில் அடைந்து அதனுடைய அனைத்து பரக்காத்துகளையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் என்ற அடிப்படையில் ரமலானுக்குண்டான முன் தயாரிப்புகளில் மிக முக்கியமானது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது ரமலானுடைய முன் தயாரிப்புகளில் மிக முக்கியமானது. ரமலானுக்கு முன் தயாரிப்பு என்பதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக தேவைப்படுவது நம்முடைய உள்ளத்தினுடைய பரிசுத்தம். எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, திலாவத்தே குர்ஆன், திக்ரு, தஸ்பீஹாத்து, துஆ, இப்படி எல்லாமே வெளிப்படையான அமல்கள், வெளிப்படையாக பார்ப்பதற்கு வெளிரங்கமாக செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திலும் நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணம், நம்முடைய நீயத் எந்த அளவிற்கு பியூரிட்டியாக இருக்கிறதோ, நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு பரிசுத்தமானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத் பெறுவது என்பதை தாண்டி
அல்லாஹ்விடத்தில் தனி அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் வெளிரங்கமாக செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் அல்லாஹ் நம்முடைய வெளிரங்கத்தை பார்ப்பதை காட்டிலும் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மிகவும் கண்காணிக்கின்றான். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஅமாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய வெளிரங்கமான தோற்றங்களையும் வெளிரங்கமான அமல்களையும் பார்ப்பது கிடையாது. வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வநியாதிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் அந்த உள்ளத்தினுடைய எண்ணங்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை தாண்டி அவனுடைய உள் தோற்றம் எந்த அளவிற்கு சுத்தமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் கவனிக்கிறான். அதனால்தான் ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராக இருந்தால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் அவனுடைய உடலினுடைய அனைத்து செயல்களும் சீரானதாக இருக்கும். வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டால் அந்த சதை துண்டு ஃபசாதாகிவிட்டால் அனைத்து செயல்பாடுகளும் ஃபசாதாகி போய்விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வகையில் கல் அதுதான் உள்ளம் என்பதாக, அதுதான் கல்பு என்று சொல்லக்கூடிய இதயம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளம் எந்த அளவிற்கு பரிசுத்தமானதாக இருக்கிறதோ, அந்த உள்ளத்தினுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தூய்மை பெறுகிறதோ, அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு உண்டான கண்ணியமும் நமக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கூடுதல் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் செய்யக்கூடிய சின்ன அமல்கள் முதல் கொண்டு பெரிய அமல்கள் வரைக்கும் எல்லாத்திலும் அனைத்திலும் அனைத்திலும் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தமான எண்ணம், அந்த பரிசுத்தமான எண்ணத்தினுடைய உள்ளம் மிக முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்ல ஒரு செய்தி, உள்ளத்தினுடைய எண்ணம் சரியில்லை அப்படின்னு சொன்னா, நம்முடைய நீயத்து கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் மதிப்பு தராது, எந்த விதமான நன்மையையும் அது பெற்றுத்தராது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் மூன்று நபர்கள் முதல் முதலாக நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் என்று சொல்வார்கள். நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுபவர்களில் முதன்மையானவர்கள் மூன்று சாரார்கள். முதலாவது யாரு தெரியுமா? குர்ஆனை கற்று அதை அழகாக ஓதக்கூடிய ஒரு ஆலிம் அல்லது காரி, குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய காரி அல்லது அந்த குர்ஆனை கற்று தெரிந்த ஆலிம். இரண்டாவது அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீத், இருக்கக்கூடிய மர்த்தபாவிலேயே தரஜாக்கிலேயே ஆக உயர்ந்த தரஜா எது தெரியுமா? நம்முடைய உயிரை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இந்த தீனுக்காக வேண்டி கொடுப்பதுதான். அந்த நபர் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுபவர்களில் முதன்மையானவர். மூணாவது யார் தெரியுமா? ஒருத்தருக்கு நிறைய செல்வந்தம் கொடுக்கப்பட்டு செல்வம் கொடுக்கப்பட்டு அந்த செல்வங்களை அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுத்து உதவிய அப்படிப்பட்ட செல்வந்தர், தான் அனுபவிக்கிற அந்த பொருளை வீணான காரியங்களில் ஈடுபடலை, முழுக்க முழுக்க வந்தவர்களுக்கெல்லாம் தேவை என்று வந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுத்து கொடுத்து தன்னுடைய செல்வங்களை தீர்த்தம். மூணு பேருமே வெளிரங்கத்தில் யாரு? குர்ஆனை கற்று தேர்ந்தவர்,
இரண்டாவது அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதானவர், மூன்றாவது பெரிய பொருளாதாரங்கள் கொடுக்கப்பட்ட செல்வந்தர், அந்த பொருளாதாரங்களை அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழித்தவர். ஆனால் இந்த மூன்று சாரார்கள் நரகத்தில் முதன்மையாக நுழைவிக்கப்படுவார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில் குர்ஆனை அழகாக கற்று அதை அழகாக ஓதக்கூடிய அந்த காரியை அல்லாஹ் அழைப்பார். அழைத்து, உனக்கு உலகத்தில் நம்ம எவ்வளோ ஞாபகத்தெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு ஞாபகத்தாக எடுத்து சொல்லுவார். அதையெல்லாம் அவர் ஒத்துக்கொள்வார். யாரெல்லாம் உன்னுடைய ஞாபகத்து தான், உன்னுடைய அருக்கொடை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்குத்தான் உன்னுடைய கலாம் ஷெரீஃபை எனக்கு கற்றுக் கொடுத்தாய், அதை அழகாக ஓதுவதற்குண்டான குரல் வளத்தை கொடுத்தாய் அப்படின்றப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீ எனக்காக ஓதுல, நீ எனக்காக அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் எல்லாம் உன்னை காரி என்று அழைப்பதற்காக வேண்டி, ரொம்ப அழகா ஓதுறாருப்பா அப்படின்னு நினைப்பதற்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி நீ குர்ஆனை அழகாக ஓதின, எனக்காண்டி நீ ஓதுல. அதனால் நீ எதை நினைத்தாயோ, நீ எதை மனதில் உள்ளத்தில் நியத்து செய்தாயோ அது உலகத்துல உனக்கு கிடைச்சிருச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப அழகா ஓதுறாருப்பா, ரொம்ப அழகா பயான் செய்யறாருப்பா, ரொம்ப நல்லா அசர்த்தா இருக்கிறாருப்பா, மௌலவியா இருக்கிறாருப்பா, ஆலிமா இருக்கிறாருப்பான்னு சொல்றதுக்காக வேண்டி உலகத்தில் நீ வாழ்ந்தாய், அதை நீ பெற்றுக்கொண்டாய், உன்னுடைய காதுகளால் அதை நீ கேட்டுக்கொண்டாய், அதனால் உலகத்திலேயே அதற்குண்டான சவாபு முடிந்து விட்டது. இப்பொழுது இந்த நபரை நீங்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இரண்டாவது நபர் ஷஹீத், அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்த ஷஹீத், அவரை அழைத்து வரப்படும். அவருக்கும் இதே போன்று கேள்வி கேட்கப்படும், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் உனக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, உன்னுடைய தீனுக்காக வேண்டி என்னுடைய உயிரையே நான் கொடுத்தேன், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்ற பல்லாம் சொல்லுவான். நீ பொய் சொல்றப்பா, மக்கள் எல்லாம் உன்னை ஷஹீத் என்று சொல்ல வேண்டும், மக்கள் எல்லாம் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ உன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கொடுத்த, அதை உலகத்திலேயே நீ பெற்றுக்கொண்டாய், உன்னை ஷஹீது மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த மாபெரிய தியாகி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை பெற வேண்டும் என்று நீ நினைத்தாய், மக்களால் நீ போற்றப்பட்டாய், ஆனால் அது உலகத்திலேயே உனக்கு கிடைச்சிருச்சு, இப்ப இவரை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க நல்லா சொல்ல. மூன்றாவது நபர் இதே போன்று கேள்வி கேட்கப்படும், யா அல்லாஹ், நீதான் எனக்கு செல்வங்களை கொடுத்தால், ஆனால் அந்த செல்வங்களில் அதிகமாக அதிகமாக உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டித்தான், உன்னுடைய தீனுக்காக வேண்டித்தான் யார் யாரெல்லாம் தேவை என்று கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்து கொடுத்து உதவினேனே அப்படின்ற பண்ணாக சொல்லுவான். கதந்த நீ பொய் சொல்றப்பா, மக்கள் எல்லாம் உன்னை போற்ற வேண்டும், உன்னை பெரிய கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும், எப்ப போனாலும் கொடுப்பாருப்பா அந்த மனுஷன், கேட்காமலேயே கொடுப்பாருப்பா அப்படின்னு நினைச்ச பார்த்தியா, மக்களின் மீது உனக்கு பெயர் வர வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா, அந்த பெயரை நீ உலகத்தில் பெற்றுக்கொண்டாய், அதனால் இவரை நீங்கள் நரகத்திற்கு இழுத்து போங்க அப்படின்னு அல்லாம சொல்லுவோம். அன்பானவர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மூன்று நபர்களும் ஆக சிறந்தவர்கள் நம்முடைய பார்வைக்கு. குர்ஆனை கற்றுத்தேறிய ஆலிம் காரி, இரண்டாவது இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீத், மூன்றாவதாக தன்னுடைய பொருளாதாரத்தை வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்த கொடையார். இந்த மூன்று நபர்களும் வெளிப்படையில் பார்ப்பதற்கு மிகப்பெரிய சாலிஹீன்கள்,
அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்தவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த மூன்று சாரார்களுடைய உள்ளத்தினுடைய அந்த நீயத் கெட்டு போய்விட்டது. மக்கள் பாராட்ட வேண்டும், மக்கள் புகழ வேண்டும், மக்களிடத்தில் பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தார்கள். அவர்களுடைய எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத் பெறவில்லை. கடைசியாக அவர்களுக்கு கிடைத்தது நரகம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்றால், உள்ளத்தினுடைய நீயத் எந்த அளவிற்கு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தொழக்கூடிய தொழுகையும் அப்படித்தான், நாம் வைக்கக்கூடிய நோன்பும் அப்படித்தான், நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்தும் அப்படித்தான், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜும் அப்படித்தான், எல்லா அமல்களும் அவ்வளவுதான். ஒருத்தர் பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு ரகாத்து எக்ஸ்ட்ரா தொழுதம்னா அந்த தொழுகை உங்களுக்கு நரகத்தை பெற்றுத்தரும். உள்ளம் பரிசுத்தம் இல்லாத தொழுகை, நீங்க எத்தனை ஆயிரம் ரக்காத்து தொழுதானோ அந்த தொழுகை உங்களுக்கு நரகத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, வைலுல்லில் முசல்லி, தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு நரகம் தான். அப்ப தொழுதா சொர்க்கம் தானே கிடைக்கும், தொழுகா நன்மை தானே கிடைக்கணும், தொழுதா அல்லாஹ் இடத்துல நம்முடைய தரஜாக்கள் தானே உயரணும். என்ன அல்லாஹ் தொழுகையாளியை பார்த்து தொழக்கூடியவர்களை பார்த்து அவர்களுக்கு நரகம் என்று பேசுகிறான். நாயத்தினுடைய அல்லாஹ் தொடர்ச்சியில சொல்லுவோம், வைலுல்லில் முசல்லி அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹும். தொழுதாங்க, ஆனா ஷர்த்துக்காக வேண்டி தொழுதாங்க, சம்பிரதாயத்திற்காக வேண்டி தொழுதார்கள். ஏதோ தொழுகணுங்கிறதுக்காக வேண்டி தொழுகை உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தராது. அந்த தொழுகையில் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு இஹ்லாஸாக இருக்கிறது, உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமானதாக இருக்கிறது, அந்த தொழுகையில் அல்லாஹ்வை நீங்கள் எவ்வளவு நினைவு கூறுகிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறார். ரெண்டு ரக்காத்து தொழுதாலும் இஹ்லாஸான தொழுகை அது உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். 20,000 ரக்காத்து நீங்க தொழுகிறீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த 20,000 ரக்காத்திலும் இஹ்லாஸ் இல்லை, ஏதோ சம்பிரதாயத்துக்காக வேண்டி நாம தொழுகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு நரகத்தைத்தான் பெற்றுத்தரும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நோன்பும் அப்படித்தான், அல்லாஹ் நோன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது உங்களை முத்தகீங்களாக ஆக்குவதற்கு, உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் தொழுகையை நோன்பை இது போன்ற அமல்களை கடமையாக்கி இருக்கிறார். வெறுமனே வெளிரங்கத்துல இவ்வளவு நோன்பு, இவ்வளவு உம்ரா, இவ்வளவு ஹஜ்ஜு, இவ்வளவு இபாதத்துகள் என்பதை வெளிரங்கத்தில் மாத்திரம் மட்டும் அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. மாறாக நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் அல்லாஹ் இஹ்லாஸை பார்க்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்காக வேண்டி நிதி திரட்டுவாங்க. அப்ப போரினுடைய நிதி மலை போல் அப்படியே குமிஞ்சிரும். அப்போ ஒருத்தர் தயங்கி தயங்கி வருவார், யா ரசூலல்லாஹ், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த ஒரே ஒரு பேச்சு மரம் தான், யார் யாரோ என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க பெரிய பெரிய பொருட்கள். அந்த சஹாபி சொன்ன விஷயம் என்ன, என்கிட்ட இந்த ஒரே ஒரு பேரிச்சு மலந்தான் இருக்கு, இதை நீங்க போருக்காக வேண்டி நிதியா வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த ஒரு பேரிச்சு மலத்தை வாங்கி அந்த குவியலாக இருக்கும் அல்லவா, அந்த குவியலாக இருப்பதற்கு மேல வச்சுட்டு சொன்னாங்க, இத்தனை பொருட்களை விட இந்த ஒரு பேரித்தம்பலம் சிறந்தது. நல்ல நீயத் நீங்க அந்த அமலை செய்யலாட்டி கூட உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தமா சொன்னார் இமாமிட்ட, இந்த மாதிரி இந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன், ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் எனக்கு நசீபு கிடைக்கல அப்படின்றப்ப அந்த வருத்தம், அந்த போக முடியலேங்கிற அந்த ஏக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இஹ்லாஸான நீயத் இருக்கிறது அல்லவா, அதற்கு சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் 40 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், அல்லாஹு அக்பர், 40 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், இந்த 40 ஹஜ்ஜினுடைய தவாபை நான் உனக்கு கொடுத்துறேன், நீ போக முடியலையேங்கிற அந்த கவலையில அந்த இஹ்லாஸ்ல
அந்த சொன்னபத்தையா அந்த நீயத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நாம் ஒரு அமலை செய்யவே இல்லை, ஆனால் அந்த அமலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம், அந்த இஹ்லாஸ், அந்த பரிசுத்தமான எண்ணம் இருக்கிறது அல்லவா, அது அந்த அமலை செய்யாவிட்டாலும் கூட அந்த அமலை செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவார். ஆனால் அதற்கு எதிர்மாறாக நான் முன்னாடி சொன்னேன்ல, எவ்வளவு பெரிய இபாதத்துகள் நீங்கள் செய்தாலும் அந்த இபாதத்தில் பரிசுத்தமான எண்ணம் இல்லை, நீயத் இல்லை, பேருக்காகவும் புகழுக்காக வேண்டியும் ஆசைக்காக வேண்டியும் தற்பெருமைக்காக வேண்டியும் நாம் செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் ஒரு நல்ல நீயத்தில், நல்ல பரிசுத்தமான எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல், ஒருவேளை நீங்கள் அந்த அமலை செய்யவே இல்லை, செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கூட அல்லாஹ் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுத்து விடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் மிகப்பெரிய பஞ்சமும் பட்டினியும் பிடித்திருந்தது அந்த மக்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, பட்டினியில பஞ்சத்துல மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அப்படியே வாடி போய் ஒடுங்கி போய் மரணிப்பவர்களாக இருந்தார்கள். அப்படியே நிறைய பேர் மூத்தாயிட்டு இருந்தாங்க உணவு தண்ணீர் இல்லாமல். பொழுது அந்த வழியாக ஒரு நல்லடியார் நடந்து போறாரு. இந்த நிலையெல்லாம் பார்த்துட்டு அங்க பார்த்தா ஒரு பெரிய ஒரு குப்பவியினுடைய கூடம் இருக்கு, ஒரு மலை மாதிரி ஒரு குப்பையினுடைய குவியல் இருக்கு. அதை பார்த்துட்டு நினைக்கிறாரு, இந்த குப்பையினுடைய குவியல்லாம் கோதுமையா இருந்து இந்த கோதுமையில எனக்கு சொந்தமா இருந்துச்சுன்னா இந்த மக்களுக்கு நான் கொடுத்துருவேனே, இந்த மக்கள் இவ்வளவு பசியிலையும் பட்டினியிலையும் வாடிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு கொடுத்தா வாச்சி அந்த பசியை நாம போக்குவோமே, அல்ல எனக்கு அதை கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சாரு. வித்தின் செகண்ட்ல ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைக்கு அல்லாஹ் வகையை கொண்டு வருகிறார். இந்த மாதிரி ஒரு நபர் இந்த வழியா போயிட்டு இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க, அவர் என்ன நீயத்து வைத்தாரோ அந்த குப்பையெல்லாம் கோதுமையாக இருந்து அந்த கோதுமையெல்லாம் இந்த வாடி போனவர்களுக்கு பஞ்சத்திலும் பட்டினியில் இருப்பவர்களுக்கு கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும், எவ்வளவு இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நினைச்சார் அல்லவா, அந்த நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார் என்கின்ற செய்தி அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவர் செய்யவே இல்லை, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சார். அந்த பரிசுத்தமான நீயத், அந்த இஹ்லாஸான எண்ணம் இருக்கிறது அல்லவா, அது அவர் செய்யாவிட்டாலும் கூட அந்த நன்மையை அவர்களுக்கு பெற்றுத்தந்து விட்டது என்பதை இதற்கு கீழே இமாம் பெருமக்கள் அழகான செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறார். அப்படியானால் நன்மையான காரியங்கள் செய்வதில் நம்முடைய நீயத்து ரொம்பவும் முக்கியம். அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலி, ஒரு முஃமினுடைய நல்ல நீயத் அவன் செய்யக்கூடிய அமலை விட சிறந்தது. சொல்லி நீங்க இவ்வளவு ரக்காத்து, இவ்வளவு ஹஜ்ஜு, இவ்வளவு உம்ரா, இவ்வளவு சதக்கா, இவ்வளவு ஜகாத்து அப்படின்னு பெருமைக்காக வேண்டி செய்வதில், நாலு பேர் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு அது தராது. ஆனால் இஹ்லாஸான நீயத்துல ஒரு 10 ரூபாய், ஒரு 2 ரக்காத்து, இல்ல ஒரு சில ஹஜ், ஒரு சில உம்ரா நல்ல நீயத்தில் செய்கின்ற பொழுது அந்த நீயத், அந்த நீயத்தினுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான மகாமை நமக்கு உயர்ந்ததாக பெற்றுத் தருகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்கங்களை பார்ப்பதில்லை, மாறாக வலாக்கி எம்புரு இலா குலூபிக்கும் நெய்யாத்திக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நீயத்தையும் தான் அல்லாஹ் பாருங்க. அதனால் தான் உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டும், உள்ளத்தினுடைய நீயத்துகள் இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். பொதுவா இந்த உள்ளத்தினுடைய நீயத்தை கெடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தற்பெருமை என்று சொல்லக்கூடிய நான் தான் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கிறது அல்லவா, நம்முடைய எல்லா அமல்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். ஷைத்தான் இருக்கிறான்ல மலக்குமார்களில் ஆக சிறந்தவனாக வாழ்ந்தவன், எல்லா மலக்குமார்களை காட்டிலும்
ஷைத்தான் ஆக சிறந்தவனாக இருந்தவன். எல்லா மலக்குமார்களையும் சஜிதா செய்ய சொன்ன அல்லாஹ் எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள், ஆனா ஷைத்தா மட்டும் சஜிதா செய்யல. இப்ப அல்லாஹ் கேட்டான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உனக்கு நம்ம கட்டளை இட்டோம்லப்பா சஜிதா செய்யின்னு சொல்லி, நீ சஜிதா செய்யாமல் உன்னை தடுத்த விஷயம் எது என்று அல்லாஹ் கேட்கிறான். உன்னை தடுத்தது எது? எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள், நீ மட்டும் சஜிதா செய்யல, உன்னை தடுத்த காரியம் என்ன என்று அல்லாஹ் கேட்டான். அவங்க வேற எதுவுமே சொல்லல, சைத்தான் வேற எதுவுமே சொல்லல. அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? قال انا خير من خلقتني من نار وخلقته من طين. அவர்களை விட நான் தான் சிறந்தவன். வேற எதுமே சொல்லல. அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? قال انا خير من அவர்களை விட, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் தான் சிறந்தவன். خلقتني من نار, நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன். وخلقته من طين, அவர் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார். சிறிய விஷயம் தான், ஆனால் இந்த தற்பெருமை இருக்கிறது அல்லவா? நான் தான், என்னாலத்தான், ஏனாலத்தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் செஞ்ச காரியம் என்ன? விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான்களின் தலைவனாக ஷைத்தானை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு விட்டான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லும். அப்படியானால் எவ்வளவு பெரிய இபாதத்து, எவ்வளவு பெரிய அமல், எவ்வளவு பெரிய நற்காரியங்கள் இருந்தாலும் அதில் நம்முடைய நீயத்து சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணம் சரியில்லை என்று சொன்னால், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய முகத்திற்கு குப்பையாகத்தான் வந்து விழுமே தவிர அது என்றைக்குமே நன்மையாக மாறாது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். அதனால்தான் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தினுடைய எண்ணங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். பெரிய அமல் செய்வது விஷயம் அல்ல, அந்த அமலில் இஹ்லாஸான முறையில் உங்களுடைய நீயத் இருந்தால்தான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய செய்தியாக இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பிக்கிறார். ஒண்ணுமே இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள்ல ஹாபில் காபில் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஹாபிலை காபில் கொலை செய்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்கள், குர்பானி கொடுக்கிறார்கள். ஒருத்தர் ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறாரு, தான் சம்பாதித்ததுல இருந்து அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து கொண்டு வந்து வைக்கிறாரு. இன்னொருத்தர் தன்னுடைய விவசாயத்தினுடைய பொருளை கொண்டு வந்து வைக்கிறாரு. ரெண்டுத்திலையும் அல்லாஹ் ரெண்டு பேர்த்துல ஹாபிலினுடைய குர்பானியை அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் கபூல் செய்கிறார், காபிலினுடைய அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் புறக்கணிக்கிறார், ஏற்றுக்கொள்ளல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றப்ப, இது கர்ரபா குர்பானன் ஃபத்து குப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மின் அல் ஆஹர். ஒருத்தருடைய அந்த ஹாபிலினுடைய அந்த குர்பானியை அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் கபூல் செய்தார், காபிலினுடைய குர்பானியை அல்லாஹ் புறக்கணித்து விட்டார். ஒருத்தருடைய அமல் மக்பூலியத், இன்னொருத்தருடைய அமல் புறக்கணிப்பு. அப்ப அந்த காபில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இல்ல, என்னுடைய அமல் புறக்கணிக்கப்பட்டுச்சு இல்ல. அப்ப காபில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கொல்லுவேன், கொலை செய்வேன். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, ஒரே ஒரு அந்த நீயத்து மாறி போய் விட்டது. என் அமலை விட அவனுடைய அமல் கபூல் ஆயிருச்சு இல்ல, என்னுடைய விஷயத்தை விட அவருடைய விஷயத்தை கபூல் ஆக்கிட்டான் அல்லாஹ், அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேங்கிற அந்த கங்கணம் எப்பொழுது ஏற்பட்டது என்று சொன்னால், பெருமை என்று சொல்லுகிறோம் அல்லவா, உள்ளத்தில் குடிகொள்ளுகின்ற மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் அந்த பெருமை, பொறாமை. பெருமையும் பொறாமையும் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே படும். மேல சொன்ன விஷயத்துல ஷைத்தான்கிட்ட இருந்தது பெருமை, அவரை விட நான் தான் சிறந்தவன் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த நிலை இருந்ததல்லவா, அந்த நிலை ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்டான். காபில்கிட்ட இருந்தது பொறாமை, என்னை விட அவனோட அமல் கபூல் ஆயிருச்சு,
எனக்கு வியாபாரம் நம்மளுடைய வார்த்தையில சொல்லணும்னா அவனுக்கெல்லாம் நல்லா வியாபாரம் நடக்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறோம் இல்ல. அதாவது பொறாமையினுடைய விஷயத்துல நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கும் கிடைக்கட்டும் எனக்கும் கிடைக்கணுங்கிறது இது அல்லாஹ் விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படவை. அவனுக்கு மட்டும் கிடைக்குதே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறோம் அல்லவா, இது பொறாமை. இதுதான் காபில்கிட்ட இருந்தது. அல்லாஹ் கடைசியில அந்த ஆயத்தை முடிக்கிறப்ப எப்படி சொல்லுவான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் விடத்தில் கபூலாக கூடியது அனைத்தும் முத்தகீங்களுடைய அமல் தான். எவருடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கிறதோ அவருடைய அமல் அல்லாஹ் விடத்தில் கபூல் செய்யப்பட்டது, கபூல் செய்யப்படக்கூடியது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். அப்படியானால் அன்பானவர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய அமலில் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய நீயத் எந்த அளவிற்கு தூய்மையானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத் தரும். நம்முடைய நீயத்து சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்கள் கெட்டு போயிருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த தரஜாக்களை நாம் இந்த உலகத்தில் அடைந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் எந்த காலத்திலும் மக்பூலியத் பெற்றுத்தராது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கோம். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மூன்று நபர்கள், ஒருத்தர் குர்ஆனை கற்றுத்தேர்ந்த ஆலிம் காரி, இரண்டாவது அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர், மூன்றாவது தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுத்து உதவியவர். இந்த மூன்று பேரும் நரகத்தில் முதன்மையாக நுழைவிக்கப்படுவார்கள். நாங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே பெருமைக்காக வேண்டி, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய காரியங்களை ஈடுபட்டவர்கள், அந்த பெயரெல்லாம் உலகத்திலேயே கிடைக்கப்பட்டு விட்டது. அதனால் அவருடைய இல்மோ, அவருடைய ஷஹீதோ, அவருடைய இன்ஃபாக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழித்த செலவீனங்களோ எதுவுமே அவர்களுக்கு பிரயோஜனம் தரவில்லை. அவர்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் நம்முடைய நீயத் ரொம்பவும் முக்கியம். சின்ன அமலாக இருந்தாலும் குறைவான அமலாக இருந்தாலும் அந்த அமலில் ரொம்பவும் நீயத் முக்கியம். அதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமானதாக ஆக்கி, நம்முடைய எண்ணங்களை சீரானதாக ஆக்கி, நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கதாக கொண்டு செல்லக்கூடிய சாலிஹீன்களாக வல்ல ரஹ்மானம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. குறிப்பாக ரமதானுக்குண்டான முன் தயாரிப்புகளில் நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணம் மிகவும் இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நம்முடைய நீயத் இஹ்லாஸானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பெருமதிகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சாலிஹீன்களாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மானம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் காதவர்கள் தொழுது கொள்கிறார்கள்.